பிஜேபி வெளியே போறான்ட்டாரு. அரே எங்க புரட்சி தமிழ்னே சொல்றேன், ஏன் வார்த்தை சொல்றேன்னா, இந்த விஷயத்துல வந்து நான் கோப்படுறதே பாக்குறீங்க, தப்பா நீ எடுத்துட கூடாது அப்படி இப்படி பாக்குறீங்க. இது வந்து ஒரு கோட்பாட்டை நாங்க நகர்த்தணும். நாங்க சும்மா தேர்தலை பத்தி யோசிக்கலங்க, அடுத்த தேர்தல் என்ன நடக்கும். திரும்ப அப்படி இந்த தேர்தல் அரசியல் பண்றாருலாம் சொல்லவே முடியாதுங்க. அவர் வந்து தீர்க்கதரிசி மாதிரி ஒரு விஷனரி, அதுல மாற்ற கருத்தே இல்ல. பிஜேபி இருந்தால் இவங்க 40-க்கு 40 பிரச்சாரமே பண்ண தேவையில்லை. இந்த கூட்டணி ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிருவாங்க. இன்னைக்கு கலட்டி விட்டுட்டாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு உண்மையிலே இது ரிஸ்க் தான். அதிகார பகிர்வு நான் ரெடி அப்படின்றாரு எடப்பாடி. அப்போ திருமாவோட நிலை என்ன இருக்கும்? உண்மையிலே நெறியாளர் வந்து எழுச்சி தமிழுடைய அமைப்பாய்த்தலும் புத்தகத்தை முழுமையாக படித்திருப்பேன் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் அந்த புத்தகத்தின் முழு நோக்கமே அதிகார பகிர்வு தான். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அரசியல் அதிகாரம் பொது சொத்து, அதை அனைவருக்கும் பகிர்ந்தாலும் ஜனநாயகம்ன்றாரு. அதிகார பகிர்வு இந்த மண்ணில் நடந்தே ஆக வேண்டும். இது எங்களுடைய வேத வாக்கு. அதிகார பகிர்வு தானே ஜனநாயகம். அவர் தான் கோட்பாட்டை வந்து நீங்க கேட்கறீங்கன்னா இது நிறைய பேர் மறந்துருப்பாங்க, ஆனா கோட்பாட்டை கரெக்டா கேட்கறீங்க. அதிகார பகிர்வு நோக்கி தான் ஜனநாயகமே நகரணும்ன்றாரு. அதுக்கு பேர் ஜனநாயகம்ன்றது அர்த்தம் அதான் சொல்றாரு. மத்தியில கூட்டணி ஆட்சி வந்துருச்சுங்க, 1977 இருந்து வந்துருச்சுங்க. டெல்லியில் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்போ அதுதான் இங்கே வந்து ஒரு ஜனநாயகத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி இங்கே வரணும். அதற்கு வந்து எந்த கட்சி தயாராக இருக்கோ அந்த கட்சி கூட நான் துணை நிற்பேன் அப்படின்னு அரசியல் கட்சிகளெல்லாம் பார்த்து 2016 பேசினார். அப்படி ஒரு நிலைமை டெஃபினட்டாக 2026 வருதானே செய்யும். இல்லை எடப்பாடிக்கு வேறு வழி என்ன இருக்கு? அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இதுக்கு எங்கள் தலைவர் 90 சொன்ன ஒரு முழக்கத்தை நான் பதிவு செய்கிறேன். இது ரொம்ப முக்கியமான முழக்கம். இப்போ நீங்கள் முக்கியமான கேள்வி கேட்டீங்க, இதை நாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்சியோடைய இளைஞரணி செயலாளர் தான், அவர் தலைவர் இருக்குது, கட்சி இருக்குது, கட்சியுடைய உயர்மட்ட குழுக்கள் இருக்குது, அதுதான் முடிவு செய்யணும். ஆனால் ஒரு கொள்கை எங்களுக்கு சொல்லியிருப்பார், கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு. இதான கொள்கை. தேவையெனில் தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று. தேவையெனில் கொள்கை சிதையக்கூடாது, ஆனால் உத்தியை மாற்று. அப்போ என்ன கொள்கை? அதிகார பயிர் கொள்கை. அப்போ எதுவும் நடக்கலாம். வணக்கம் தொடர். வணக்கம். இந்தியாவே ஒரு அதிர்ச்சியில் ஆளாக்கி இருக்குது அதிமுகவுடைய முடிவு. என்டிஏ கூட்டணியிலிருந்தும் பிஜேபி கூட்டணியிலிருந்தும் விலகுது அப்படின் விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அறிவிச்சிட்டாங்க. பட் இது பல நாள் எதிர்பார்க்க ஒன்று தான். உங்களுடைய உங்களுக்கு அந்த செய்தி வந்தோடனே உங்கள் மனதில் என்ன தோணுச்சு? முதலில் வந்து உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவசரப்பட்டு சொல்கிறாதீங்க. இல்லை இல்லை, இதில் நீங்கள் ஒன்று இதில் ஒன்று குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஏன் சொல்கிறோம்னு பார்த்துங்க. ஏன் நன்றி தெரிவிக்கிறேன்னா, எங்கள் தலைவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்துவார். என்ன வலியுறுத்துவார்னா, இன்றைக்கு நேற்று இல்லைங்க, நீங்கள் வந்து பிஜேபி பக்கத்து போகாதீங்க, பிஜேபி இருந்தீங்கன்னா உங்கள் தலையில் ஏறி சவாரி போயிட்டு உங்கள் தலையே வெட்டிடுவாங்க. இன்றைக்கு நேற்று இல்லை, தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அப்போ எங்களுடைய தலைவருடைய கோட்பாடுகளை அந்த கொள்கைகளை உள்வாங்கி கலெக்டி விட்டதை நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் என்னுடைய பார்த்து தானே கேட்குறீங்க. அப்போ நான் அவருக்கு வந்து நன்றி சொல்லி தெரிவிக்கணும்ல. ஏன்னா இப்படி ஒரு மாநில கட்சிங்க, ஒரு மாநில கட்சியுடைய அந்த மாநில கட்சியுடைய உரிமைகள் ரொம்ப முக்கியம். அதற்காக போராடியவர் தான் அறிஞர் அண்ணா. அவ்வளோ பெரிய ஒரு அறிஞர் அண்ணா, ஒரு பேர் அறிஞனை வந்து இவர் அப்போ இவர் பேசுவார். நம்ம ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறேன் தப்பா எடுக்காதீங்க, அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆட்டுக்குட்டி நம்ம பேசினா கூட அண்ணா சொல்லுங்க நான்பார். அவர் அந்த அண்ணா நினச்சார், இவர் பேரறிஞர், வேலையை கட்டுறாருல்ல. இன்னைக்கு நானும் உண்மையிலே தோழர் நான் பார்த்துக்கிருந்தேன் ஏன் அந்த நன்றி தெரிவி பார்த்துக்கணும். நாங்கள் என்ன நினச்சோம்னா, ஒருவேளை அண்ணாமலையை கழட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி செய்தி வரும்னு நினச்சேன். இவங்க டோட்டலாகவே என்டிஏ கூட்டிலிருந்தே வெளியில் வர்றாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஒரு வலிமையாகின்ற இந்த காலகட்டத்தில் இவங்க வலிமையடையணும், மற்ற கூட்டணி ஆட்களை கொண்டு வரணும். இந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்டில் உட்காந்துருந்தவர் தாங்க நம்ம புரட்சி தமிழங்க. நான் உண்மையான நேரத்தில் ஒன்று புரட்சி தமிழ் நான் சொல்கிறேன். ஐயா இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த புரட்சி செஞ்சதுக்காகவே நாங்களும் மூலம் யோசித்தேன், என்ன அவர் போய் புரட்சி தமிழ்ன்றாங்க, இது கரெக்டா? அந்த அவருக்கு புரட்சி தலைவி அந்த அம்மா வந்து உண்மையிலே 69 விழுக்காடு வாங்கி கொடுத்தவங்க, அது உண்மையிலே புரட்சி தலைவி தான். மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு ஒரு இரும்பு பெண்மகள் எனக்கு மோடியா இந்த லேடியா கேட்டாலே வேறு யாரும் இல்லை. அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அவங்க புரட்சி தலைவி. அதில் மாற்று இன்னும் சொன்னாங்க, ஒரு கருத்து பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் என் வாழ்க்கையில் எந்த தவறு பண்ணல, ஆனால் ஒரு தவறு செஞ்சிட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். நாங்களாம் பயந்து போயிட்டோம், இன்னும் இந்த அம்மா என்னடா சொல்ல வர்றாங்கன்னு. நான் தெரியாமல் கூட்டணி வச்சுட்டேன் பிஜேபியில், இனிமே என் வாழ்க்கையில் கூட்டணி வைக்க மாட்டேன். அதற்காக அதுக்கு ஒரு பிரதேசமாக என்ன செஞ்சேன்னா, அவங்க கூட்டணியை நான் கரைச்சி விட்டேன். சொன்னாங்களா சொல்லலையா? மேடையில் சொன்னாங்க அந்த அம்மா. அந்த அம்மா இன்றைக்கி ஒன்று மன ஆத்ம சாந்தி அடையுங்க. நேற்று அதுக்காகவே இவர் புரட்சி தமிழை நாங்கள் அறிவிக்கிறோம்ங்க. அவங்க சொல்கிறது அவங்க கட்சி தலைவர் கூப்பிட்பாங்க, நான் சொல்கிறோம் கட்சியோட இளைஞரணியே சொல்லுது. உண்மையிலே இந்த விஷயத்துக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நல்லா கேட்டுக்கு நான் பதிவு பண்ணுறேன்,
அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும்போது எந்த தலைவரும் போய் பார்க்கலங்க. தமிழ்நாட்டில் வெளியில் இருக்கிற அதுவும் நாங்கள் எதிரணியில் இருக்கும் பொழுது அங்கே போய் சந்திச்சு அதை ஹாஸ்பிட்டலில் போய் அந்த அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பார்த்த யாரு? இங்கே தலைவர் தாங்க, எல்லா தலைவரும் தான். இல்லை முதல்ல எங்கள் தலைவர் தாங்க போனார். முதல்ல முதல்ல நீங்கள் செய்தி எடுத்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு போனால் எங்கள் தலைவர், எங்கள் தலைவர் போன பிறகுதான் மற்ற எல்லாருமே போனாங்க. என்னாச்சு ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாங்கன்னா எங்கள் தலைவர் தான் முத முதல் பார்க்குறாரு. அப்படிப்பட்ட நாங்கள் வந்து அரசியலை பார்க்கலங்க. நீ வாட்டுக்கு ஒன்று அரசியல் அப்படி நினைச்சிடாதீங்க, சொல்லுங்கள். முழுக்க முழுக்க இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, தமிழகத்துடைய பிற அறிஞர் அண்ணா கண்ட கனவு. ஏன்னா அவங்க கொடியில் வந்து சும்மா அறிஞர் அண்ணாவை போடலை, அந்த அறிஞர் அண்ணாவுடைய கனவு என்னங்க, அவர் திட்டம் என்னங்க, மாநில சுயாட்சி வேணும். இதில் மாற்று கருத்து இல்லை, இல்லை மாநில சுயாட்சி வேணும்ன்ற அந்த கருத்தை சொன்னவர் அவரை போய் சொல்லாத கருத்து, நான் ரத்தத்தில் வந்து அபிஷேகம் பண்ணுவார் அவர் அப்படின்னு யார் சொன்னால், முத்துராமலிங்கத்தை அவர் சொன்னார்னா, அதில் ஒரு முக்கியமான நுட்பம், நீங்கள் பத்திரிகையாளர் நிச்சயம் கவனிக்கணும், மக்கள் கவனிக்கிறா கவனிக்காது, என்ன சொல்ல வராது தெரியுமில, நல்லா கேட்டுக்கிறங்க. அதாவது அந்த மக்களை வந்து பூரா நம்ம பக்கம் இழுக்கணும், அறிஞர் என்னவா இது பண்ணா அப்படின்றக்கா, அறிஞர் என்ன பயந்து ஓடிட்டாராம், பயந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போயிட்டார். அந்த சொல்லாடலை பாருங்களேன், பயந்து ஓடி போயிட்டாருன்னு அந்த வார்த்தை சொல்கிறாரு. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தருணத்தில், நீ இங்கே இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்போ நீ இப்படி பேசும் பொழுது அப்போ முத்துராமலிங்க தேவரை வந்து ஒரு வன்முறையாளர் மாதிரி சிந்திக்கிறியா சித்தரிக்கிறியா இல்லையா? அப்போ இமானுவேல் சேரன்ற போராளிக்கு பின்னாடி ஒருவேளை முத்துராமலிங்க தேவர் இருந்திருக்கலாம்னு மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும்ல? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு செயலை செய்கிற, உன் பொழப்புக்காக, உன் அரசியல் பொழப்புக்காக ஒரு வெறுப்பு அரசியல் நீ அதில் உள்ளே வைக்கிற. நிறைய பேர் என்றே கேட்டாங்க, என்னங்க ஒரு பெரிய பேசுகிறாருன்னா, அப்போ ஒருவேளை முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து அந்த காலகட்டத்தில் போராளி இமானுவேல் சேரனுக்கு பின்னாடி இருந்தார்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக இருக்குமோ? நான் ரத்த அபிஷேகமே பண்ணுவேன்னு சொன்னார்னா அப்போ இருந்திருக்கலாம்ல, அவர் நேருக்கு நேரம் உட்கார்ல அந்த சேரில் அப்படின்னு இருந்தாருன்றனால அந்த பிரச்சனை அப்படின்னு அதை கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை தமிழக மண்ணில் நீ உருவாக்க முயற்சிக்கும் பொழுது உன்னை வந்து இன்னைக்கு அன்னைக்கு ஆட்டுக்குட்டியேன்னுச்சு, நான் பயங்கரமான ஆள்றான்னுச்சு, நேற்று பேட்டி கொண்டு போகிறாங்க, ஐயோ ஐயோ கொஞ்சம் வெயிட் வெயிட் வெயிட், நான் அப்புறம் பேசுகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலையா, யாத்திரையில் நான் வந்து அரசியல் பேசுறது இல்லை, அட்ராஸ் தாக்கு, இது என்ன பாதை, இது புனித யாத்திரை. அப்போ யோசிச்சு பாருங்க, அரசியல் யாத்திரை தானே, அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து இல்லை தொடர், நான் வந்து இந்த இந்த மொத்த இஷ்யூவையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா, அதிமுக இதுக்கு மேலே பிஜேபி கிட்ட அவமானப்பட முடியாது, இதுக்கு மேலே நம்மளால் அவமதிக்கவே முடியாது அப்படின்றதுனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ரீசன் என்ன காரணத்துக்காக அங்கேருந்து அங்கே இப்போ என்டிஏ கூட்டணியிலையும் பிஜேபியிலேருந்து விலகிறாங்கன்ற நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்கை கோட்பாட்டெல்லாம் கிடையாது. அண்ணாமலே எங்களை திட்டுறாருங்க, ரொம்ப மோசமாக விமர்சிக்கிறாருங்க, அவரை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னா அதெல்லாம் மாற்ற முடியாது போ அப்படின்னும்போது, சரிங்க நாங்கள் வந்துடுறோம். இப்போ இதுதான் அவங்க கொடுத்த அறிக்கையிலையும் நமக்கு தெளிவாக தெரியுது அப்படிஞ்சு. இவர் வந்து கொள்கை, இப்போ நாளைக்கு அண்ணாமலையை மாற்றிட்டு வேற ஒரு லீடர்ஷிப் அங்கே வந்தால் ஏடிஎம்கே அலையன்ஸ் போகும் தானே? அந்த பயம் எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே இருக்குது. நான் அந்த கருத்தில் அந்த வியூவில் நான் பார்க்குறேன். இது கொள்கை சார்ந்த ஒரு முடிவுன்னு நம்ம போக முடியாது என்று சொன்னாலும் கூட அதுக்குள்ளே ஒரு கொள்கை இருப்பதாக நான் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டுங்களேன், அவங்க கட்சியுடைய முக்கியமான ஐக்கான் அறிஞர் அண்ணா ஜெல்வி ஜெயலலிதா அவங்கள வந்து பொதுத்தளத்தில் கேவலமாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட பேசினதில்லை, செல்வி ஜெயலலிதா அவர்களை யாருமே பேசினதில்லை. அப்போ நீ போய் கூட்டணியில் அங்கே போடுற அந்த என்னமோ சொல்லுவாங்க, ஏதாவது வார்த்தை நான் விட்டுருவேன், அதுக்கு ஏங்கி கிடக்கிற நீ நம்ம ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க, வெளியே போ திருப்பி வராது அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு, அப்படிப்பட்ட ஆள் நீ ரொம்ப கவனமாக பேசணும்ல, அது ரொம்ப முக்கியமாக இருக்குல்லங்க. நீ வந்து அதை மட்டும் அண்ணாமலைக்கு அது வேணுன்றேன், அண்ணாமலை எடப்பாடி விரும்பவில்லை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து உடையணும்னா, ஆனால் அண்ணாமலையுடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் உடஞ்சி போயிட்டு சுத்தமாக வந்து அப்போதான் தன்னுடைய லீடர்ஷிப்பை இங்கே வந்து கட்சி வளருதோ இல்லையோ, நான் எந்த அளவுக்கு இந்த கட்சியை வளர்த்துருக்கேன், ஒற்றை தலைவராக நான் வந்து தனித்துவமான அது ஒரு தலைமையில் நிற்க முடியுங்களா அண்ணாமலைக்கு? அதாவது பொன்னார் இருக்கும்போது கூட ஏதோ கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அதேமாதிரி அக்கா தமிழிசை இருக்கும்போது ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிச்சு, ஆனால் இவர் வரவுமே கட்சியை காமெடி ஆகிட்டாங்க. நீங்கள் நினைக்கிறமே இல்லைங்க, அது சும்மா வந்து ஒரு இப்போ வடிவேல் அண்ணன் வர்றாரு, வரும்போது எப்படி கூட்டம் கூடுது, அப்புறம் அப்படியே முடிஞ்சு போயிருதுல, அது மாதிரி ஒரு ஊர்வலம் போகும்போது வர்றது போகிறது காசை கொடுத்து ஆளை கூட்டியது அப்படித்தான். நீ நினைக்கிற போது இவர் தனியாக ஒன்றும் வளரலைங்க, உண்மையில பார்த்தா ஒரு காமெடியன் மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அரசியலில். இன்னும் அது வந்து சொல்லாடலை வந்து பயன்படுத்துதல் கவனமாக இருக்கு. நீ நார்த் இந்தியாவில், இது வந்து தமிழர் பூமி, தமிழ் மண், இங்கே வந்துட்டு நீ வந்து கேவலமாக பேசுவது அரசியல், வேறு யாரும் இவ்வளவு கேவலமாக பேசுனதில்லை. அதற்கான பழிவாங்கல் மட்டுமல்லங்க, இது வந்து உண்மையிலேயே வந்து எங்கள் தலைவர் வியூவில் நான் பார்க்குறேன்.
எங்க விவோட எங்க தலைவர் என்ன சொன்னாரு, மாநில கட்சியில் வலிமையடைய வேண்டும். கண்டிப்பா அதுல மாற்று கருத்து இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப மாநில கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னமும் கூட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் யாருமே இல்லை, விட்டுருங்க. ரெண்டு பேரும் தனியா பார்த்தா கூட ஒரு விழுக்காடாவது அண்ணா திராவிட வங்கி அதிகமாக இருக்கும், மாற்று கருத்து இல்லை. அப்ப இப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியை கூட்டணி இருந்துகிட்டு அங்க உனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ தனியா நின்றா நீ ஏன் நோட்டை நோட்டாவான்ற ஒரு குழப்பம் உனக்கே தெரியும். ஏற்கனவே ஒத்த ஓட்டு பிஜேபின்னு உலகம் பூரா சொல்லி கொடுக்குறாங்க, அப்படி இருக்கு நீ ஒத்த ஓட்டுங்க மறந்துடாதீங்க, ஒரே ஓட்டு அவ வீட்டில் கூட யாரும் போடலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நீ வந்து எதுக்க கூடாதுல்ல அறிஞர் அண்ணாவை கேவலப்படுத்தது பண்ணுறது, ஒருவேளை சுயலாக கட்சிச்சு ஆரம்பிக்க போறாரோ தனியாக கன்னியா, இல்லை தன்னை ஒரு பெரிய தலைவராக முன்னிறுத்துறதுக்கு இன்னொரு பெரிய கட்சி கூட நான் ஓட்டி சி. அதிமுக இங்கே வலிமையான கட்சி, பாஜக இங்கே வள இன்னைக்கு 4 MLAs இருக்காங்கன்னா அதுக்கு ஏடிஎம்கே தான் காரணம். அந்த கட்சி இல்லைனா நம்மள்ட்ட எம்எல்ஏ வராது, எம்எல்ஏக்கள் வர முடியாது, நம்மளால் வெற்றி பெற முடியாதுன்னு அண்ணாமலைக்கு தெரியாதா? அதாவது அண்ணாமலைக்கு வந்து தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆட்டுக்குட்டிக்கு என்ன தெரியுங்க, ஆட்டுக்குட்டி தண்ணியை ஊற்றி விட்டோம்னா அது மண்டையை போட்டு வெட்டி வந்து ஒரு பக்கம் தண்ணி இல்லை இல்லை ஒரு ஒரு சிந்திக்க தெரிந்த மனிதரா அவருக்கு இதை கூட உணர்ந்திருக்க முடியாது அண்ணாமலை. இல்லை அதை உணர்ந்துருந்தாலே ஐபிஎஸ்ல இருந்திருப்பார்ல, அது உணராதானே இவ்வளோ பிரச்சனை. இன்னொன்று இப்போ நீங்கள் கேட்டீங்க, இது என்ன உங்களுக்கு தோணுச்சுன்னு கேட்டீங்க, இந்த நேரத்தில் நான் இவ்வளவு நீ கேள்வி கேட்டீங்களே நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன், உங்களை ஒரு கேள்வி கேட்கணுங்க நெறியாளர்களே, உண்மையிலே வந்து இவர கேள்வி கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு இல்லை, நான் ஒரு 6 மாதமாக நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எனக்கு நல்லா மனசில் ஞாபகம் இருக்குது, நான் வெறுப்புறுப்பு இல்லாமல் ஒரு நெறியாளர்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறேன். என்ன சொன்னீங்க, எப்போ இருந்தாலும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே கழட்டி விட்டுருங்க, விரட்டி விட்டுருங்க. ஏப்பா விரட்டி சார், அப்படிலாம் நடக்காது சார், எப்படி சார் விரட்டுவாங்க? நானே உங்கள்கிட்ட கேட்டேன், இல்லைங்க ஒரு 18 விழுக்காடு எந்த சம்மந்தமே இல்லாமல், நான் சொல்ல நல்ல நாவர் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஓட்டு வந்து போகுது, வராமல் போகுது. அப்போ அதுக்காகவாது நீங்கள் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து உண்மையிலே அப்போ ரொம்ப விவரமான ஆள் அப்போ புரட்சி தமிழ்னு வருது, அப்போ இவர் தான் அப்படி பேச வச்சாரோ இல்லை தூண்டி விட்டாரோ வேற இல்லை அப்படி இல்லை. அப்போ எந்த ஒரு அரசியல் செய்ய 40 லட்சம் ஓட்டு தொடர் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம்ஸ் ஓட்டு, இதை வந்து அப்படியே அறுவடை பண்ணிட்டு போகுது திமுக எதுவுமே பண்ணாமல். அப்போ இது வந்து அதிமுகவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் பாஜக அலையன்ஸ் மட்டும்தான். இப்போ ஈரோடு பை எலெக்ஷனில் கூட அவங்க வந்து என்டிஏ கூட்டணின்னு போட்டுக்கல, அதிமுக கூட்டணின்னு தான் போட்டாங்க, பாஜக அழிச்சிட்டு வர. அப்போ இதெல்லாம் சீரியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எதுக்குடா இந்த சுமையை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு கழட்டி விடுறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது. இல்லை ஆனால் இதை அப்படியே நம்ம நம்பிடவும் கூடாது, ஏன்னா இது வந்து மோடிக்கு வந்து 3வது எலெக்ஷன், இந்தியான்றது பலமான கூட்டணி உருவாகிட்டு இருக்குது. இப்போ நாளைக்கு வெளியில இருந்த ஏடிஎம்கேக்கு ஒரு 5 MPயோ 10 MPயோ வர்ற பட்சத்தில் அதை வந்து மோடிக்கு தராமல் இருந்தால் தான் இவர் வந்து உண்மையிலே கொள்கைவாதியான கூட்டணின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை உள்ளே போய் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தரேன், நான் வந்து ஒரு நிலையான ஆட்சியை தரேன்னு சொல்லிட்டு எம்பியை வந்து கொடுத்தாருன்னா இது வந்து மொத்தமும் நாடகம் அப்படி எடுத்துக்கணும் தானே? இல்லை அப்படி அது அதே சொல்ல முடியாது. அரசியலில் வந்து அடுத்து என்ன, இப்போ நாங்களே நம்பலை இல்லை, இவங்க வந்து இப்படி கழட்டி விடுவாங்கன்னு யாருமே நம்பலை. ஏதாவது அண்ணாமலை மட்டும் கழட்டது பேசுவார்னு பார்த்தா மொத்தத்தில் கூட்டி விட்டு கழட்டிருக்காங்கன்னா அடுத்து நீ சொல்கிற மாதிரி அப்படி நடக்கலாம், அது நடக்காது. ஏன்னா இப்போ அவரே சொல்கிறாருங்க, நாங்கள் ரைடு விட்டுருவோம் சொன்னார் சொல்லியா, எங்கள் கைவசம் எங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, இது இருக்குது வரட்டும், திரும்ப நாளைக்கு மணி ரைடை விட்டாலும் கூட யாருக்குமே வர்றதா, நானும் எனக்கு இந்த ரைடெல்லாம் விட்டு அது கூட பார்த்துக்குறோம்டா அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. அப்போ நான் அதையும் பார்க்கணும் இல்லைங்க, அதையும் நம்ம யோசிக்கணும்ல. இன்னொரு ஒரு நுட்பமான விஷயம், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் முடிஞ்சுது அப்படின்னு ஆல் தி ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி அனைத்து மக்களின் பார்வையும் திருமாவுக்கும் திரும்பி இருக்குது. ஏன் அப்படி திரும்புது? அதாவது எங்கள் தலைவர் வந்து தொடர்ந்து ஒரு கருத்தை சொல்லுவார், அரசியல் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு பழமையான ஒரு நெறியாளர், உங்களுக்கு தெரியும் இத்தனை பேர் இந்தியாவிலே நாங்கள் சாதியவாதிகளோடு மதவாதிகளோடு கூட்டணி எந்த காலத்திலுமே இல்லை, யாரும் சொல்ல மாட்டேன், யாருமே அந்த கட்சி யாருக்குமே இருக்காது. நாங்கள் ஒரு சாதாரண கட்சி தான், வளர்ந்து வர கட்சி தான், ஆனால் ஒரு தத்துவ தலைமை தெளிவாக இருப்பதால் அந்த கருத்தை சொல்லுது. அப்போ யார் மதவாதி? பிஜேபி, உலக அறிந்த உண்மை. யாரா சாதியவாதி? பாமக. இப்போ இந்த ரெண்டு பேர் வந்து கூட்டணி இருக்க மாட்டோம் என்பதை விட இவர்களை அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்றது எங்கள் கோட்பாடு. அழித்தொழிக்க வேண்டிய தப்பாடு வேணாம், அழித்த கருத்துக்களை அழித்தொழிக்க வேண்டும், கோட்பாடு அழித்தொழிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எங்கள் தலைவருடைய 60வது பிறந்த நாளில் நான் பதிவு பண்ணுறேன், ஒரு முழக்கம் வைக்கிறார், எல்லா பிறந்தநாளும் முழக்கம் வைப்பார். அதில் என்ன முழக்கம் வச்சார்னா, அதாவது சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம், ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்போம் அப்படின்றது எங்கள் தலைவருடைய அந்த கோட்பாடு. அந்த ரீதியாக வந்து இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணியே காலி பண்ணியாச்சுல,
நல்லா யோசித்து பாருங்க. அப்போ இதுக்கெல்லாம் யாரா விதை போட்டது? முக்கியமான ஆள் எழுச்சி தமிழர்தான். அப்போ அந்த கருத்து வந்து இன்னைக்கு வந்து களத்துக்கு வருதுல்ல, செயலாக வருதுல்ல. இப்போ நான் வந்து பெருமையாக அடிச்சு பேசலை, அது வந்து அசியமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு அரசியல் இதை பேசி எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? பாமக இருக்கக்கூடாரா, பிஜேபி இருக்கக்கூடாரான்னு. இன்றைக்கி ரெண்டு பேரும் எங்கங்க? நான் மக்கள்கிட்ட கேட்குறது எங்கங்க ரெண்டு பேருமே? அப்போ இது வந்து எங்கள் தலைவருடைய கனவு திட்டமாக இருந்தாலும் கூட இது மக்களுக்கான திட்டம்ல. இப்போ மக்கள் யாரும் சாதி ரீதியாக போகலை, மக்கள் யாரும் மத ரீதியாக போகலை. இன்னமும் நீங்கள் எங்கள் கடைசி செய்தீங்க, அங்கே அப்பாவுக்கு மைனுக்குமே பிரச்சனையா? யாரு எங்கே பி பாமகல பயங்கரமான உள்ள வந்து பனி போற நடந்துகிட்டு இருக்கான். அவர் அப்பா சொல்றாரு பழைய மாதிரி சாதி ரீதியை முன்னிறுத்தன்னு சொல்றாரு, மயன் சொல்றாரு அப்படிலாம் பண்ணக்கூடாது. உண்மை எங்களை கடைசி செய்தி, நான் வந்து சும்மா போகிற சொல்ல. அப்போ அவ்வளவு இப்போ அவங்களுக்குள்ள இங்கேயா அங்கேயா எங்கேயானே தெரியல. பிஜேபி வெளியே போகலான்ட்டாரு. யாரு எங்கள் புரட்சி தமிழ்னே சொல்கிறேன், ஏதாவது வார்த்தை சொல்கிறேன்னா இந்த விஷயத்தில் வந்து நான் கோப்பாடுறதையும் பார்க்குறீங்க, தப்பாக நீங்கள் எடுத்துடக்கூடாது. அப்படி இப்படி பார்க்குறீங்க, வந்து ஒரு கோட்பாட்டை தான் நாங்கள் நகர்த்தினோம். நாங்கள் சும்மா தேர்தலை பற்றி யோசிக்கலைங்க, அடுத்த தேர்தல் என்ன நடக்கும். இல்லை திரும்ப அப்படி இந்த தேர்தல் அரசியல் பண்ணுறாருலாம் சொல்லவே முடியாதுங்க. அவர் வந்து தீர்க்கதரிசி மாதிரி ஒரு விஷனரி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள். நான் இன்னொன்று இல்லை இல்லை, அப்படிப்பட்ட எங்கள் தலைவருடைய அந்த கருத்து வந்து இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதுல்ல. அது யாராக இருந்தாலும் இருக்கட்டும், இன்றைக்குன்னு சொல்கிறேங்க. இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க, இப்போ இருக்கு பாருங்க, இப்போ நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பிஜேபி இருந்தால் இவங்க 40-40 பிரச்சாரமே பண்ண தேவையில்ல, இந்த கூட்டணி ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவாங்க. இன்னைக்கு கலட்டி விட்டுட்டாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு உண்மையிலே இது ரிஸ்க்கு தான். சும்மா நம்ம இது நம்ம சும்மா அவங்களுக்கும் தெரியும், அவங்க ஐபிஎஃப் சொல்லியிருக்கு, இது வந்து பெரிய விஷயம். அப்போ இந்த நிலைமையை வந்து இவ்வளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு கட்சியை நீ சும்மா பைத்தியக்கார மாதிரி நீ பேசினேன்னா, நீ உண்மையிலே ஐபிஎஸ் படித்தேன்னு மக்கள் கேட்பான்ல. நீங்கள் கேட்குறீங்களே, அது மாதிரி மக்கள் கேட்பான்ல. இல்லை தலைவர், இப்போ இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் எடப்பாடி எடப்பாடி வந்து ஒரு பழனிசாமி வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது, எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது, ஒரு சாதாரண பின்புலத்துலேருந்து வர்றவர். 2026 அவருக்கு ஒரு முக்கியமான தேர்தல், இந்த வருட பார்லிமெண்ட்டை கூட விட்டுருங்க, 26 ஒரு முக்கியமான தேர்தல். இப்போது 2016 திருமா வந்து ஒரு கருத்தை வச்சுட்டுருக்காரு, இங்கு வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையணும் அப்படின்ற அது முக்கியமான கருத்தாக அப்போத்துலேருந்து வச்சுருக்கிறாரு. அப்படி ஒரு கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயாராக இருக்காது, எடப்பாடி தயாராக இருக்கலாம். அப்படி ஒரு நிலைமை வரும்போது அதிகார பகிர்வு நான் ரெடி அப்படின்றார் எடப்பாடி, அப்போ திருமாவோட நிலை என்ன இருக்கும்? உண்மையிலே நெறியாளர் வந்து எழுச்சி தமிழுடைய அமைப்பாய்த்துறை புத்தகத்தை முழுமையாக படித்திருப்பேன் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் அந்த புத்தகத்தின் முழு நோக்கமே அதிகார பகிர்வு தான். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது, அரசியல் அதிகாரம் பொது சொத்து, அதை அனைவருக்கும் பகிர்ந்தாலும் ஜனநாயகம்ன்றாரு. அதிகார பகிர்வு இந்த மண்ணில் நடந்தே ஆக வேண்டும், இது எங்களுடைய வேத வாக்கு. அதிகார பகிர்வு தானே ஜனநாயகம், சனாதனத்தை எதுக்குன்னா அதிகார பயிர், எல்லாருக்குமே அதிகார பயிர் கொடுக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன செய்வார் எங்கள் தலைவர்? நீங்கள் சொல்கிற கருத்து வந்து இது வந்து நீங்கள் தலைவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் தான் வைக்கிறாரு அந்த கோட்பாட்டை வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா இது நிறைய பேர் மறந்துருப்பாங்க, ஆனால் கோட்பாட்டை கரெக்டாக கேட்குறீங்க. அதிகார பயிர்வை நோக்கி தான் ஜனநாயகமே நகரணுன்றார். அதுக்கு பிறகு ஜனநாயகம்ன்றது அர்த்தம் அதான் சொல்கிறாரு. மத்தியில் கூட்டணி ஆட்சி வந்துருச்சுங்க, 1977 வந்துருச்சுங்க, டெல்லியில் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்போ அதுதான் இங்கே வந்து ஒரு ஜனநாயகத்தை ஏற்படுத்துது, அதே மாதிரி இங்கே வரணும். அதற்கு வந்து எந்த கட்சி தயாராக இருக்கோ அந்த கட்சி கூட நான் துணை நிற்பேன் அப்படின்னு அரசியல் கட்சிகளெல்லாம் பார்த்து 2016 பேசினார். அப்படி ஒரு நிலைமை டெஃபினட்டாக 2026 வருதானே செய்யும். இல்லை எடப்பாடிக்கு வேறு வழி என்ன இருக்கு? அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இதுக்கு எங்கள் தலைவர் 90 சொன்ன ஒரு முழக்கத்தை நான் பதிவு செய்கிறேன், இது ரொம்ப முக்கியமான முழக்கம். இப்போ நீங்கள் முக்கியமான கேள்வி கேட்டீங்க, இதை நாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்சியோட இளைஞரணி செயலாளர் தான், அவர் தலைவர் இருக்குது, கட்சி இருக்குது, கட்சியுடைய உயர்மட்ட குழுக்கள் இருக்குது, அதுதான் முடிவு செய்யணும். ஆனால் ஒரு கொள்கை எங்களுக்கு சொல்லியிருப்பார், கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு, கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டு. இதான கொள்கை? தேவையெனில் தேவையெனில் கொள்கை சிதையாமல் உத்தியை மாற்று. தேவையெனில் கொள்கை சிதையக்கூடாது, ஆனால் உத்தியை மாற்று. அப்போ என்ன கொள்கை? அதிகார பயிர்வு கொள்கை. அப்போ எதுவும் நடக்கலாம், அதை எங்கள் வாயால் சொல்ல முடியாது, எங்கள் தலைவர் வாயால் கூட சொல்ல முடியாது. அது கட்சியுடைய அனைத்து அந்த முக்கியமான முன்னணி பொறுப்பாளர்களுடைய கூட்டம் போட்டு அவர் சொல்லுவார். அந்த அதிகார பயிர்வுக்கு நான் ரெடி அப்படின்னா திரும்ப வேணாம்னு சொல்லுவார். அதில் எந்த வேணா மாற்றுக்கருத்தும் இல்லை, அதுதான் விட கருத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதிகார பயிர்வு இந்த மண்ணில் நடக்கணுங்க. இன்னும் அந்த அமைப்பத்தில் புத்தகம் சொன்னதை நான் பதிவு செய்கிறேன். என்ன சொல்கிறார்? விளிம்பு நிலை மக்களை விழிப்புற செய்வோம், ஆதிக்க வரம்புகளை அடித்து நொறுக்கும் சொல்லிட்டு இந்த தண்ணீருக்கு அது ஒரு நுகர்வு பொருள், அந்த நகருக்கு அந்த நட்டு இருக்குது, ஆடு மாடு இருக்குது, இதெல்லாம் ஒரு நுகர்வு பொருள் தானே. அது எப்படி அவங்க சொந்தம் கொண்டு
கொண்டாடுறானோ அது மாதிரி அரசு அதிகாரத்தை நீ சொந்தம் கொண்டாடணும். நீ வெறும் ஓட்டு போடுற குடுப்பாவே இருக்க கூடாது. இன்னவரை அப்படி அவங்க உங்களை அப்படிதானே வச்சிருக்காங்க. ஆனா நீ அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும்ன்றது அமைப்பாய்த்துள்ள புத்தகம் சொல்லுது. எழுச்சி தமிழை விடுங்க, அந்த புத்தகமே அதைத்தான் சொல்லுது, அதைத்தான் நீங்க கேட்கறீங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த கருத்து எல்லாம் வந்து இபிஎஸ் கிட்ட திருமா வந்து ஒரு 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 அணுகுமுறை மேற்கொள்வாரா? இல்லை, இந்த புத்தகம் வந்து நாங்கள் குறிப்பாக வந்து அனைத்து மக்களுக்கும் எழுதியிருக்கிறோம்ல, ஒருவேளை அந்த புத்தகத்தை கூட நாங்கள் கொடுப்போம். யார் அவருக்கு நான் கொடுப்போம்ங்க? இப்போ அதிகார பயிர்வுன்றது நடந்தாகணும்ல, அதுக்கு தானே எங்களுடைய கொள்கை கோட்பாடு அதானே. அந்த புத்தகத்தில் முதல் வரியாக அதுலையா, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த புத்தகத்தை திருப்பி 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 நீ படிச்சீங்கன்னா அதிகார பயிர்வை பற்றி தான் பேசியிருப்பார். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அது தலைவர் தான் முடிவு செய்யும். தலைவர்னால் நீங்கள் தலைவரை தனியாக ஒரு ஐக்கான் இல்லை, அந்த கட்சியுடைய முக்கியமான ஆட்கள் தான் முடிவு செய்யணும். அந்த கொள்கை கோட்பாடு சார்ந்த இது முடிவுகள். சரி, எடப்பாடி இப்படி ஒரு முடிவை எடுப்பாருன்னு நினைப்போம், நம்புவோம். நன்றி, வணக்கம். நன்றி.